வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன் இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் ஹாலிவுட்ல சில படங்கள் மட்டும் வரிசையா அடுத்தடுத்து நிறைய பாகங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தோட பார்க்க போறீங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிற பத்து படத்தோட சீக்குவல் மொத்தத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு படங்கள் வருது இந்த எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பத்து படத்தோட பிரான்சை மினிமம் அஞ்சு பார்ட்டில் இருந்து பத்து பார்ட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த அறுபத்தி மூணு படத்தோட லிங்கையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தாராளமா அந்த லிங்கை யூஸ் பண்ணி படங்களை பாருங்க சோ எந்தெந்த படங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க இந்த லிஸ்ட்ல என்னென்ன படங்கள் இருக்கு அப்படிங்கறத போய் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல நீங்க முதல்ல பார்க்க போற மூவி பிரான்சைஸ் டையாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி தான் இந்த படத்தோட சீக்வலை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த படம் கிட்டத்தட்ட அஞ்சு பார்ட் பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த அஞ்சு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு நான் ஒரு தரமான ஆக்ஷன் மூவி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தா அமைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த அஞ்சு படமும் ஆக்ஷன் சீன்ஸ் மையமா வச்சு மட்டுமே தான் எடுத்திருப்பாங்க சோ ஆக்ஷன் பிலிம்ஸ் பிடிச்சவங்க இந்த படத்தோட பிரான்ச்சைஸ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி பிரான்ச்சைஸ் ஹாரி பாட்டர் இந்த படம் கிட்டத்தட்ட எட்டு பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு நைன்டி கிட்ஸோட கனவு கண்ணியான வாட்சன் இந்த தான் அறிமுகமானாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு நைன்டிஸ் கிட்டாக இருந்து இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாலும் இந்த படத்தோட நினப்பு உங்களை விட்டு போகாது அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க எட்டு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு இந்த லிஸ்ட்டில் மூணாவது நீங்க பார்க்க போற மூவி பிரான்சைஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி தான் இந்த படத்தோட ஃப்ரான்சைஸை

முன்னாடியே தெரிய வந்துடும் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம ஹீரோ எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறதான் இந்த படங்களோட ஸ்டோரி இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கு வேற எங்கேயோ ஒரு ஞாபகம் வருமே கரெக்ட் நம்ம கோலிவுட் சினிமால அழகிய தமிழ் மகன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல அந்த படத்துல நம்ம விஜயோட கேரக்டரும் இந்த படத்துல வர ஹீரோஸோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்து தான் அழகிய தமிழ் மகன்ல விஜயோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல சரி இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவியோட பிரான்ச்சைஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட பிரான்ச்சைஸ் எப்போ முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இது வரைக்கும் இந்த படத்தோட எட்டு பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல இருக்கு இந்த படத்தோட நைன்த் பார்ட் டென்த் பார்ட் எல்லாம் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த படத்தை பத்தி பார்ப்போம் இந்த படம் வந்து ஒரு ரேஸ் ஃபிலிம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கொண்ட ஒரு படம்னு சொல்லலாம் அது எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறத நீங்களே படம் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்க்காத ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டீங்க அப்படி பார்க்கலனா கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்க படம் வேற லெவலில் இருக்கும் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா நீங்க பார்க்க போகிற மூவி ஃப்ரான்சைஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆறு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட செவன்த்து பார்ட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம் இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கு வர ஆப்டிமஸ் பிரைம் அப்படிங்கிற ஒரு ரோபோட்டுக்கு பூமியில இருக்கிற ஒருத்தன் அடைக்கலம் கொடுப்பான் அதான் இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரோபோட் பிலிம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க படம் வேற லெவல்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க இந்த ஆறு படமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த லிஸ்ட்ல ஆறாவதா நீங்க பார்க்க போற மூவி பிரான்ச்சைஸ் ராக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட பிரான்ச்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சில்வஸ்டர் ஸ்டேலனோட ஒரு எபிக் மூவினு இந்த படத்தை சொல்றாங்க இந்த படத்தோட சிக்ஸ்த் பார்ட் வரைக்கும் சில்வஸ்டர் ஸ்டேலன் ஒரு பாக்ஸரா நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வர செவன்த் அண்ட் எய்த் பார்ட்ல ஒரு கோச்சா நடிச்சிருப்பாரு அந்த செவன்த் அண்ட் எய்த் பார்ட் மட்டும் இங்கிலீஷ்ல தான் இருக்கு சில்வஸ்டர் ஸ்டேலன் ஃபேன்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீதி இருக்கிற எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க ஒரு பெஸ்ட் பாக்ஸிங் மூவினு இந்த படத்தை சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல ஏழாவதா நீங்க பார்க்க போற மூவி பிரான்சைஸ் டெர்மினேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட சீக்வல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு மேல இந்த படத்தோட அடுத்த பாகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் கேமரானோட ஒரு பொக்கிஷமான இந்த படத்துல அர்னால்டு தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு அர்னால்டு இந்த படத்துல டி எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ரொபோட் கேரக்டர் பண்ணிருப்பாரு எனக்கு ரொபோட் பிலிம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படத்தோட ஆறு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த லிஸ்ட்ல

பாத்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த மூணு பார்ட்ல வர ஹீரோக்காகவே அந்த படத்தை நான் நிறைய வாட்டி பாத்தங்க இந்த ஏழு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவதா நீங்க பார்க்க போற மூவி பிரான்சைஸ் பாண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் இந்த படத்தோட சீக்குவல முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன ஒரு பார்ட்ல மட்டும் அவஞ்சர்ஸ் படத்துல நடிச்ச ஜெர்மி ரென்னர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு அந்த பார்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு மீதி இருக்கிற நாலு பார்ட்டுமே படமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு ஆனா தமிழ் டப்பிங்ல பாக்காதீங்க ஏன்னா டப்பிங் ரொம்பவே மோசமா இருக்கும் அதனால இங்கிலீஷ்ல பாருங்க இது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி படத்துல ஜேசன் பான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டருக்கு அம்னிஷியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும் அந்த நோயினால அவன் யாரு அவன் எதுக்காக உருவாக்கப்பட்டான் அப்படிங்கறதே அவனுக்கு தெரியாது அவனாவே அவன் யாரு அவன் எதுக்காக உருவாக்கப்பட்டான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் கண்டிப்பா ஆக்ஷன் த்ரில்லர் பிடிச்சவங்க இந்த படத்தை பார்க்கலாம் சீரீஸ்ல பத்தாவதா நீங்க பார்க்க போற மூவி பிரான்ச்சைஸ் மிஷின் இம்பாசிபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட சீக்வல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆறு பார்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு மேல செவன்த் அண்ட் எய்த் பார்ட் வரும்னு சொல்லிருக்காங்க அந்த படம் வரும்போது பாத்துக்கலாம் இப்போ இந்த படங்களை பத்தி பார்ப்போம் இந்த ஆறு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படங்களை பார்த்துதான் டாம் குரூஸ்னா யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம டாம் குரூஸோட ஹேர் ஸ்டைலுக்காகவே இந்த படத்தை நீங்க தாராளமா பாக்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப்க்கு ஒரு ஏஜென்டா வேலை செய்யற ஈத்தன் அண்டோட சாகசங்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி சோ இந்த அறுபத்தி மூணு படங்களையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க எல்லாமே டிஃபரெண்டான கதைகளோட இருக்கும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் வாங்க